everyone, welcome back to my video Shah SmartQalbz. இன்னைக்கு நாம ஒரு அடிபொளி ரெசிபி, சூப்பர் டூப்பர் ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். பாரம்பரியமான சுவையான இலையப்பம். இது எனக்கு பிடிக்காதுன்னு இந்த சாப்பிட்டுட்டு சொல்ற ஆள் இருக்க வாய்ப்பே இல்லை. இந்த இலையப்பம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி புதுசா பாக்குற வியூவர்ஸ் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் ஓவர் கிளிக் பண்ணுங்க. இப்போ ஒரு குட்டி ப்ரோமோ பாத்துடலாம். சிறுபயறு ஒரு கப் பாயில் பண்ணுறதுக்காக எடுத்திருக்கேன். பாயில் பண்ண சிறுபயறு, ஏலக்காய் பொடி ஹாஃப் டீஸ்பூன், நாட்டு சர்க்கரை 1.5 கப்பு, தேங்காய் துருவல் 1.5 கப்பு, அரிசி மாவு 1 கப், அது இடியப்பமாவாக இருக்கணும். இப்போ பர்னரை ஆன் பண்ணிடலாம். பேனில் சிறுபயறு, தேங்காய் துருவல், ஏலக்காய் பொடி அண்ட் உருக்கி வச்சிருக்க நாட்டு சர்க்கரையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இலையப்பத்துக்கான மிக்சர் ரெடி ஆயாச்சு. இப்போ மாவு எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். தண்ணீரை பாயில் பண்ணிடலாம். எடுத்து வச்சிருக்க இடியப்பத்துக்கான அரிசி மாவுல 1/2 டீஸ்பூன் சால்ட்டும் போட்டுடலாம். இப்போ பாயில் பண்ண தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி ஒட்டாத பதத்துல இலையப்பத்துக்கான டோ பண்ணிடலாம். இது இடியப்ப மாவு பதத்துல தான் இருக்கணும். இப்போ இலையப்பத்துக்கான டவ் ரெடி ஆயிடுச்சு. இலையப்பம் பண்ணுறதுக்காக நான் பனானா லீவ்ஸ் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக இலையப்பம் சீலாந்தி இலையில பண்ணணும். நம்ம ஊர்ல எல்லாம் நிறைய இருக்கும், போர்ட்டியல் யூஸ்னு சொல்லலாம். பட் நான் இருக்குது ஈஸ்ட் ஆப்ரிக்காவில், ஸோ இங்கே இது கிடைக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. அதனால தான் நான் வந்து பனானா லீவ்ஸ் எடுத்திருக்கேன். இதுலையும் பண்ணலாம். இப்போ நாம இந்த லீவ்ஸ்ல ரெடி பண்ணி வச்சிருக்க மாவை எடுத்து இப்படி ஃபிளாட்டாக இலையில ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இப்போ இந்த மிக்சரை இதில் வச்சு பேக் போல பண்ணிடலாம். எல்லா பக்கமும் க்ளோஸ் ஆயிருக்கணும். இப்போ இதை 15-20 மினிட்ஸ்க்கு நம்ம இதை ஸ்டீம் பண்ணிடலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான அண்ட் நம்ம பாரம்பரியமான ஸ்வீட்னு சொல்லலாம். இப்போ ரொம்ப ஸ்வீட்டான இலையப்பம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா இந்த இலையப்பம் நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த ஸ்வீட்க்கு மெல்ட் ஆகாம இருக்கவே மாட்டீங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம். அன்டில் தென், டாடா அண்ட் சி யூ பை ஷா ஸ்மார்ட் கல்ஸ்.